பிரித்தானியாவில் நெருங்கும் தேர்தல் கடும் நெருக்கடியில் ரிஷி சுனக். பிரித்தானியாவில் தேர்தல் திகதி சூதாட்டம் தொடர்பில் ரிஷி சுனக் கட்சியின் பொறுப்பாளர் ஒருவர் மீண்டும் விசாரணை வட்டத்தில் சிக்கியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானிய பொது தேர்தல் திகதியை உத்தியோகபூர்வமாக இதுவரை வெளியாகாத நிலையில் தேர்தல் திகதி தொடர்பில் அந்த நபர் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி தேர்தல் வேட்பாளர்களான ஒருவர் மீது சூதாட்ட குற்றச்சாட்டில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தேர்தல் பரப்புரை பொறுப்பாளரும் சூதாட்டம் தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஏற்கனவே வெற்றி வாய்ப்பு மிக மிக குறைவு என கருத்து கணிப்புகள் வெளியாகி வரும் நிலையில் ரிஷி சுனக் கட்சி உறுப்பினர்கள் முறைகேடுகளில் சிக்கி வருவது அவருக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் லேபர் கட்சி இந்த முறை வரலாறு படைக்கும் என்று பல்வேறு கருத்து கணிப்புகளில் குறிப்பிடப்படுகிறது. தற்போது நான்காவது சூதாட்ட விசாரணையில் சிக்கியவர் நிக் மேசன் என்றும் இவர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் முதன்மை தரவுகள் அதிகாரியாக செயல்பட்டு வருகிறார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பில் நிக் மேசன் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை என்றாலும் அவர் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் நிக் மேசன் தவறு ஏதும் செய்யவில்லை என்றே குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அவர் விடுப்புக்கு சென்றது தொடர்பில் பதிலளிக்க மறுத்துள்ளார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பில் தமது அதிருப்தியை கடுமையாக வெளிப்படுத்தியுள்ள பிரதமர் ரிஷி சுனக் இது மிகவும் தீவிரமான விடயம் என குறிப்பிட்டுள்ளார். சூதாட்ட விவகாரத்தில் சிக்கிய கன்சர்வேட்டிவ் வேட்பாளர் கிரைக் வில்லியம்ஸ் வெளிப்படையாக மன்னிப்பு கோரியுள்ளார். கட்சியின் பரப்புரை பொறுப்பாளர் டானி லீ விடுப்பு எடுத்துக் கொண்டுள்ளார்.